ஹாய், வெல்கம் பேக் டு மை ஷோ. நான் உங்க சபரி, இது எஸ் எம் மகை சேனல். நீங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம நிக்கிற இந்த இடம் பாத்தீங்கன்னா அமர்நாத் பகவ்காம்ல நிக்கிறோம். அமர்நாத் பனிலிங்கத்தை தரிசனம் பண்ணதுக்காக வந்திருக்கோம். அதுக்காக எடுக்கப்பட்ட வீடியோ தான் இது. இந்த இடம் பகல்காம். இந்த இடம் ஃபேண்டாஸ்டிக்கான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். வெல்கம் பேக் டு காஷ்மீர், பூமியின் சொர்க்கம். வெல்கம் பேக் டு. ஹாய், வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்களுடன் நான் உங்க சபரி, இது எஸ் எம் மகை சேனல். நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு அமர்நாத் போற வழியில நிக்கிறோம். பனிலிங்கத்தை தரிசனம் பண்ணதுக்காக நிக்கிறோம். எனக்கு பின்னாடி பஞ்ச தண்ணிலேருந்து கொஞ்சம் தள்ளி, அதாவது குவான்னு சொல்லுவாங்க, குகைக்கு போகக்கூடிய ஒரு முக்கியமான இடம். இந்த இடத்துல வந்து வருஷத்தில் 40 நாட்கள் மட்டும்தான் அனுமதி. மற்ற நேரத்தில் வந்து டூருக்கு போகிற மாதிரிலாம் இங்கே வர முடியாது. ஒன்லி அந்த 40 டேஸ், ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த இதுக்குள்ளே வரக்கூடிய ஒரு 40 டேஸ்க்குள்ளே தான் இங்கே வர முடியும். சரியா, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். வாங்க, நிறைய வீடியோ உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். வாங்க, இன்னைக்கு நம்ம அமர்நாத் ஜிய தரிசனம் பண்ண போறோம். அதாவது பனிலிங்கத்தை. சரியா, இதுதான் நாங்க தங்கி இருக்கிற இடம் காஷ்மீர்ல. இங்க பாருங்க, எங்க கூடாரத்தெல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. மெதுவா மெதுவா திரு அப்படி மெதுவா காமிச்சேனா போதும். கூடாரம் இந்த கூடாரம் பாத்தீங்களா, இதுதான் ஃபுல்லா நாங்க தங்கி இருக்கிற கூடாரம். நானும் இல்ல, யாருனாலும் இங்கதான் தங்கணும். அப்படி சுத்த ஒரு ரவுண்டு. ஓகேயா, சூப்பரா இருக்கா. இங்க உள்ள வந்து பாருங்க, இங்க பாருங்க. ஒரு கூடாரத்துக்குள்ள 10 பேர் அழகா தங்கலாம். ஓகே, நான் போயிட்டு அங்க வீடியோ எடுத்துட்டு உங்களுக்கு போடுறேன். ஓகேயா, பாய். இன்னைக்கு பஞ்சதரணி, அதாவது அமர்நாத் போற வழியில பஞ்சதரணி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கோம். இங்க சின்னதா ஒரு பனிக்கட்டி உருவாய் இருக்கு, அதை பாக்குறதுக்கு தான் வந்திருக்கோம். வாங்க, நான் போய் தூக்குறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு பாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, இங்க வாங்க, இங்க வாங்க, பனியை பாருங்க. ரொம்ப நாள் ஆசை பாக்கணும்னு, ரொம்ப நாள் ஆசை. அமர்நாத் போற வழியில பஞ்சதரணி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கு. நீங்களும் வாங்க, வந்து என்ன என்ஜாய் பண்ணுங்க. ஓகேவா, வெயிட் மேல போலாம், ஆனா வலிக்கு விட்டுரு. என் செருப்பு ஈரத்துல வந்ததுனால ரொம்ப வலிக்கு விட்டுரு. ஓகே, இங்க பாருங்க. ஓகே, அடுத்த வீடியோல பாக்குறேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பகல்காம்ல இருந்து பஞ்சதரணி வரைக்குமான ஹெலிபேட் வசதிகளை நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. ரொம்ப சூப்பரா, ரொம்ப கொஞ்சம் நமக்கு வேறுபட்ட ஒரு வீடியோ தான் இது. ஏன்னா இது இவ்வளோ பக்கத்தில் ஹெலிகாப்டரை பார்ப்பேன் அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. பார்த்துருக்கேன், பட் ரொம்ப பக்கத்தில் நாங்கள் பார்த்தோம். ஹெலிபேடோட அந்த சவுண்டு, அந்த சாப்பர் மேலே சுற்றுல அந்த ரெக்கையோட சவுண்டெல்லாம் கேட்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதாவது ஹெலிகாப்டர் வந்து பேசஞ்சரை இறக்கிட்டு மறுபடியும் ஏற்றிட்டு போகிற விஷயத்தை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ரொம்ப, அதாவது சொல்லி வச்ச மாதிரி டக்கு 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 டக்குன்னு அடுத்தடுத்த விஷயங்கள் ரொம்பவே ஸ்பீடாக நடந்தது. இந்த ஒரு ஹெலிகாப்டரா, ரெண்டு ஹெலிகாப்டரா, எப்போ எத்தனை வந்துட்டு வந்துட்டு போயிட்டே இருந்தது. என்னுடைய சின்ன சின்ன ஷார்ட்ஸ் முதக்கொண்டு இந்த ஹெலிபேட் வச்சு எடுத்திருந்தேன். அதை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. மொத்தத்தில் இந்த வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் மனசுக்கு ரொம்ப திருப்தியாகவும் இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்க்குறதுக்கு நம்ம தனியாக போகணும், ஒரு இடத்துக்கு ஏர்போர்ட்டுக்கு போகணும், அங்கே பார்க்கணும், அங்கே இருந்தால் தான் பார்க்க முடியும். பறந்து போயிடுச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இந்த பஞ்சதரணியில் வந்து நாங்கள் சூப்பராக பார்த்தோம், டெய்லி பார்த்தோம், செகண்ட் பை செகண்ட் பார்த்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இந்த ஆனந்தம் நீங்களும் பெற வேண்டும். ஹாப்பினஸோடு இருங்க. அடுத்த வீடியோவில் நிறையா பாருங்கள். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு சமதளமான ஒரு இடம். அந்த சமதளத்தில் கொஞ்சம் எனக்கு பின்னாடி பார்க்குறீங்களே, அவங்களுக்கு புரியும், அந்த வயல்வெளி அந்த மாதிரியான வயல்லாம் கிடையாது, ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல். அப்படியே வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தெரியுதா, கொஞ்சம் ஒரு சமதளமான ஒரு இடம். எனக்கு பின்னாடி பார்க்குற அந்த மலைகள், அது தெரியுதா உங்களுக்கு? ஹாப்பியாக அப்படியே பின்னாடி வாங்க, இங்கே பாருங்க, அப்படியே பின்னாடி பாருங்கள். அங்கே ஐஸ் தெரியுதா, சூப்பராக இருக்கா. நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அள்ளி போட்டு விளாண்டோம் இல்லையா, அந்த ஐஸ். அப்படியே இங்கே வாருங்க, அப்படியே இங்கே வாங்க. இது நம்ம நடந்து போகக்கூடிய வழி, சரிங்களா? இன்னும் அமர்நாத் போகணும், இன்னும் ஒரு ஒன் டே நடக்கணும். கிட்டத்தட்ட 47 கிலோமீட்டர்ஸ் வந்து நான் நடந்தே வந்திருக்கேன். நம்ம நண்பர் இருக்கிறதுனால, நம்ம ஃப்ரெண்டு இருக்கிறனால கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்து அப்படியே போகிறோம், சரியா? அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம். நம்ம வீடியோவை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். முடிந்த வரை கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்த இந்த அனுபவம்னு சொல்கிறேன், சரியா? நீங்கள் தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, எனக்கு ஜாஸ்தி ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாது. ஓகே,
பாய். நமச்சிவாயம். ஹாய் மக்களே, ஹாய் நண்பர்களே, வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்போ நாங்கள் அமர்நாத் பாத யாத்திரை சென்று கொண்டிருக்கணும். பஞ்சத்தரன்லேருந்து சாமியை பார்க்கறதுக்காக கிளம்பினுங்கிறோம். பாருங்க இங்கே எவ்வளோ ஜனங்க போய் நிற்கிறாங்க பாருங்க, பின்னாடி பாருங்க எவ்வளோ மழலாம் இருக்குது பாருங்க. வாங்க திரும்பி அடுத்த வீடியோ போய் பார்க்கலாம். ஹாய் நமச்சிவாயம். அடுத்ததா நம்மளோட சாப்டருக்கு வந்தாச்சு, சாப்பாடு. அதாவது இந்த லங்கர் வந்து கொஞ்சம் பெரிய லங்கர், பஞ்சத்தரணியில் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 100,000 பேர் இந்த பக்கம் கிராஸ் பண்ணி தான் போவாங்க. இந்த 100,000 பேரும் இந்த லங்கரை தொட்டுட்டு தான் போவாங்க. இந்த லங்கரை பொறுத்த வரைக்கும் விதவிதமான சாப்பாடு அதிக எண்ணிக்கையில் கொடுத்தாங்க. ஸ்வீட்டு, சூப்பு, நிறைய டிஃப்ரெண்ட்டான ஃபுட்டெல்லாம் நிறையா இருந்தது. நான் விரும்பி சாப்பிட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க. அவங்களோட ஸ்வீட்டே வேறு மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களை தான் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க. எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா, அந்த நமக்கு முன்னாடி சந்தி போகிறாரு. நான் பின்னாடி அதை வீடியோ எடுத்துகிட்டே போனதுனால நம்மளால் அதை பார்க்க முடியல. இங்கே பாருங்கள், அது கேரட்டில் பண்ண ஒரு ஸ்வீட்டு, பக்கத்தில் பேரிச்சம்பளம், அப்புறம் பாயாசமே ஒரு 3-4 பாயாசம், அப்புறம் இட்லி, தோசை, வடை அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்டைலில் சூப்பராக வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் ஆசாசையாக இருந்தது. எங்களால் சாப்பிட முடியல, அவ்வளோதான். மற்றபடி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த லங்கர். பஞ்சத்தரணியில் இருக்குது. இந்த நம்ம தோசையை பார்த்தீங்களா, இந்த தோசை வந்து ஆனியன் ஊத்தாப்பம், அந்த டொமேட்டோ ஊத்தாப்பெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த ஸ்டைலில் போட்டு கொடுத்தாங்க. இதுவும் நல்லா இருந்துச்சு. அதாவது அவ்வளோ பனிப்படர்ந்த ஒரு கடும் குளிரில் இந்த மாதிரி சுட சுட சாப்பாடு கிடச்சி அந்த சாப்பாடு சாப்பிட்டு அப்படியே சுகமாக நடக்கிறது அப்படிங்கிறது ஒரு சூப்பரான ஒரு விஷயம். அதை வந்து இறைவன் நம்ம கொடுத்துருக்கிறாரு. கண்டிப்பாக இந்த சான்ஸ் உங்களுக்கும் கிடைச்சது அப்படின்னா நீங்களும் சந்தோஷப்படுவீங்க. கண்டிப்பாக வாய்ப்பு அமையும், வாய்ப்பு அமைந்தால் கண்டிப்பாக அமர்நாத் போயிட்டு வாங்க. சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருக்கும் அமர்நாத்தை பொறுத்த வரைக்கும். நான் மறுபடியும் இந்த விஷயத்தை நான் பதிவு பண்ணுறேன். ஏன்னா ஒரு ஒன்றுமே கிடைக்காத இடத்துல நமக்கு ஒரு கள்ளப்பருப்பு கிடைச்சா கூட சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது ஒன்றுமே கிடைக்காத இடத்துல ஒரு பெரிய அரண்மனை விருந்து மாதிரியே நடக்கும். அதுவே நமக்கு மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். இந்த தோசை பார்த்திங்கன்னா நம்ம ஒரு முனியான் கிளாஸை சாப்பிட்ற மாதிரியே சூப்பராக இருக்கா. ஆனியன் ஊற்றாப்போம், மேலே டொமேட்டோ போட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு ஒரு கட்டா மிட்டா சட்னின்னு சொல்லி ஒன்று கொடுத்தாங்க. அது ஒரு அந்த சட்னி குளிப்பும் இனிப்புமான ஒரு டேஸ்ட்டு, நல்லா இருந்தது. டீ காஃபி குடிக்கிறத விட அங்கே சுடுதண்ணி அப்படி குடிக்கிறதுங்கிறது நமக்கு பெரிய ஒரு சூப்பரான ஒரு விஷயமா இருக்கும். அதையும் குடிச்சிட்டு அப்படியே நடையை கட்ட ஆரம்பித்தோம். நடையை கட்டிட்டு கொஞ்சம் தூரம் போகும்போது நிறைய அருவிகள், நம்மளை கடந்து போகக்கூடிய ஆட்கள் எல்லாமே இருந்தாங்க. ஆனால் அவங்களும் அப்படியே வித்தியாசமான ஆள்கள் இல்லையா. இந்தியாவின் பல பகுதியிலிருந்து வரக்கூடிய பலதரப்பட்ட மக்கள், அவங்களையும் நீங்கள் பார்த்து ரசித்து இந்த அமர்நாத் ஜியை ரொம்ப சந்தோஷத்தோட தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், ஏன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ. இந்த வீடியோ நீங்கள் கூகுளில் தேடினாலும் கிடைக்காது. இந்த சாப்பாடு பார்த்தீங்க அப்படின்னா தந்தூரி ஐட்டங்க, மஷ்ரூம், கோபி, மற்ற என்னென்ன இந்த ஆலு வெஜிடபிள்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் தந்தூரி ப்ரிப்பரேஷனில் கொடுத்தாங்க. ஆனால் நம்ம பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்லலாம் இந்த வெஜ் தந்தூரியெலாம் கிடைக்கும். ஆனால் இங்கே ஓசியில் வந்து இதே மெத்தடை வந்து ஓசியில் அந்த கிரில்ல சுற்றி தந்தூரி ஸ்டைலில் கொடுக்கும்போது நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். அதாவது ஒரு ஓசிக்கு இவ்வளோ தூரம் பண்ண முடியுமா அப்படின்னா, அப்படின்னா அவங்களுடைய அந்த ஒரு மனசை பார்த்தீங்களா, ஒரு ஓசின்னு நினைக்காமல், ஒரு அன்னதானம் நினைக்காமல் மக்களுக்கான இஷ்டமான உணவுகளை கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகள். இதுதாங்க அடுத்த சாப்டர். நம்ம கோயிலுக்கு போக போகிறோம் சரிங்களா. அந்த இடத்துல ஒரு எஸ் பெண்டு ஒன்று இருக்கும், அந்த பெண்டில் நம்ம வெயிட் பண்ணி தான் போகணும். அந்த பக்கம் குதிரைக்காரங்க, இந்த பக்கம் பாதசாரிகள், நடுவில் வந்து போகிறவங்க வரவங்க இருப்பாங்க. டோலிக்காரங்களும் தூக்கிட்டு போவாங்க, அவங்களுக்கு வழிவிட்டு தான் போகணும் வரணும். ஆர்மிக்காரங்க வந்து நம்ம வந்து கைட் பண்ணுவாங்க, அது வந்து ஒரு சூப்பராக இருக்கும். ஆர்மியோட சேவைகள் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரியதுங்க. அதை நேரில் பார்த்ததுக்கப்புறம் தான் நம்மளாலேயே ரியலைஸ் பண்ண முடியும். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், நீங்கள் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோக்களுக்காகவும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இது வந்து கோயிலுக்கு போகிற பக்கத்தில் எடுக்கப்பட்ட ஒரு இடம், ஒரு எஸ் பெண்டு. அங்கே போக சொல்லிட்டாங்க, அதனால் வந்து நடந்து போயிட்டே இருக்கோம். இந்த வீடியோ எடுத்தது நான் தான், அதனால தான் என்ன எடுக்க முடியல. மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு கவர் பண்ணி எடுத்துருப்பேன் பார்த்தீங்களா. எவ்வளோ தூரத்துலேருந்து மக்கள் வராங்க பாருங்கள், எறும்பு ஊறுற மாதிரி சின்ன சின்னதாக ஊறிக்கிட்டே போய்கிட்டே இருக்கணும். கிட்டத்தட்ட அதான் சொல்கிறேன்ல, 47 கிலோமீட்டர்ஸும் நடதான். ஹெலிகாப்டர் இருக்குது, குதிரை இருக்குது, ஆனால் ரெண்டும் போனாலும் நமக்கு வந்து வீடியோ எடுக்க முடியாது அப்படிங்கிறக்காக நான் நடந்தே போனேன் பார்த்தீங்களா. இது அடுத்த சாப்டர். கோயிலுக்கு பக்கத்தில் போயிட்டோம், கொஞ்சம் திரும்பினவுடனே அந்த கோயில் தெரியும். அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். பார்த்ததுக்கு நன்றி. நிறைய வீடியோக்களுக்காக வெயிட் பண்ணுங்கள்.